தமிழ் நூலகம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போர்டு எக்ஸாம் ஃபிப்ரவரி 2021 எக்ஸாம் வந்து நேற்றோடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து அந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸிங், அதாவது பேப்பர் வெளியேஷன், ரிசல்ட் டேட், இதெல்லாம் எப்பப்பெல்லாம் இருக்கலாம், எக்ஸ்பெக்டட் டேட் என்ன, அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து உடனுக்குடன் சேரும். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, போர்டு எக்ஸாம் ஃபிப்ரவரி 2021 ஃபார் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா, ஃபிப்ரவரி 8th, அதாவது வந்து 8/2/2021 இருந்து 13/2/2021, அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இப்போ கடந்த வாரம் வந்து கனெக்ட் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா, அதாவது ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் எல்லா எக்ஸாமுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே டிசம்பர் 2020 பழைய அரியர், சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட அரியர்ஸு, இதெல்லாமும் கனெக்ட் பண்ணாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபிப்ரவரி 2021 எக்ஸாம் வந்து நேற்று முடிஞ்சது இல்லைங்களா, நேற்று வந்து ஈவினிங் தான் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பேப்பர் கலெக்ஷன் வந்து காலேஜஸில் போஸ்ட் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ நீங்கள் அனுப்புகிற பேப்பர்லாம் வந்து காலேஜஸ்க்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அட்லீஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் என்னென்னா, ஒரு 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமையிலேருந்து ஒரு வியாழக்கிழமை வரைக்கும் வந்து பேப்பர் வந்து டோர்ட்லேருந்து ஓரளவுக்கு சொல்லுவாங்க, வாங்க சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து எக்ஸாமு நேற்று முடிஞ்சது ஈவினிங்கு, நீங்கள் வந்து பேப்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் சென்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, அது வந்து அப்படியே ப்ராசஸிங்கில் இருக்கும். ஸோ நம்ம காலேஜுக்கு வந்து சேரணும் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் ஆகும் அப்படின்றதுனால, ஒரு 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேப்பர்ஸ் வந்து நீங்கள் நேற்று எக்ஸாம் முடிஞ்சவங்க, அதாவது 13ஆம் தேதி எக்ஸாம் மதியம் முடிஞ்சிருக்குல்ல, ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும், நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேப்பர்ஸ் வந்து நேற்று ஈவினிங் போஸ்ட் பண்ணாதவங்க, அப்லோட் பண்ணாதவங்களாம் வேகமாக இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டு, போஸ்ட் பண்ணாதவங்களாம் இன்றைக்கி முடிஞ்ச கொரியர் ஆஃபீஸ் இருந்தால் இன்றைக்கி போட்டு விட்ருங்க. அப்படி இல்லையா நாளைக்கு, அதாவது வந்து மண்டே வந்து மார்னிங் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கொரியர் ஆஃபீஸோ இல்லைன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸோ இல்லைன்னா வந்து காலேஜ், மேக்ஸிமம் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பர் வந்து சீக்கிரம் காலேஜுக்கு போய் சேர்ந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதாவது காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை கொரியர் ஆஃபீஸோ, இப்போ உங்கள் காலேஜ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து திருவள்ளூர் அப்படி இருக்குதுன்னா, திருவள்ளூரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை கொரியர் ஆஃபீஸோ வந்து நீங்கள் அந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கிற இடத்துலேயே நீங்கள் போட்டிங்கன்னா, அந்த பேப்பர் வந்து உடனே ஒரே நாள்லேயே போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து ஏதன பேப்பர்ஸ் மொத்தமே வீட்டில் வந்து சிலர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுமாரி வச்சுருக்கக்கூடாது, அன்னன்னைக்கே போஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நம்ம டோர்ட்லேருந்து ஏற்கனவே மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போவும் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னாலும், இதுதான் கடைசி வாய்ப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மொத்த பேப்பருமே இது வரைக்கும் அப்லோட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணாது எல்லா பேப்பருமே தனித்தனி போஸ்ட் கவரில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனித்தனியாக போஸ்ட் கவரில், ஒரு ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஒரு போஸ்ட் கவரில் போட்டு, அதில் எந்த மோட் ஆஃப் இப்போ ஸ்பீட் போஸ்ட்லாம் அனுப்புறீங்களா, கொரியர்லாம் அனுப்புறீங்களா, அந்த கவர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கவர் ஓட்டிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு காலையிலேயே உங்கள் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய்ட்டு போஸ்ட்டை போட்டிங்கன்னா அது வந்து உடனே வந்து சேர்ந்துடும். ஒரு நாள் எல்லாம் ரெண்டு நாளுக்குள்ளே வந்து சேர்ந்துடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பேப்பரில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உடனே மண்டே மார்னிங் வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை கொரியரோ, அதாவது மேக்ஸிமம் ஸ்டாஃபுங்க கிட்டேருந்து வர தகவல் என்னென்னா, ஸ்பீட் போஸ்ட் அமைச்சால் கொஞ்சம் லேட்டாக வருது, அதனால் வந்து நீங்கள் வந்து கொரியர் அனுப்புறது பெஸ்ட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொரியர் கூட பண்ணிடலாம், கொரியர் நாளைக்கு காலையில் கூட கொரியர் அமைச்சிருங்க. இது இல்லாமல் ஏற்கனவே மற்ற சப்ஜெக்ட்லாம் கொரியரோ போஸ்ட்டோ அமைச்சவங்க நீங்கள் பில் நம்பர்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஸோ ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தோ கொரியர் ஆஃபீஸ்லேருந்தோ ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் எக்ஸாம் பேப்பர்ஸ், அதாவது 7 எக்ஸாம் அதுமாரி எழுதியிருப்பீங்க இல்லைங்களா, உங்கள் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே காலேஜுக்கு ரீச் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள்
காலேஜுக்கோ இல்லைன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கோ இல்லை அந்த கொரியர் ஆஃபீஸுக்கோ கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நம்பர் சொல்லி அதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்கள் பேப்பர் மஸ்ட்டு, பேப்பர் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து வேல்யூவேஷனுக்கு வந்து உங்கள் பேப்பர் எடுத்துப்பாங்க. கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ண மட்டும் பத்தாது, பேப்பரும் ரிசீவ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இந்த தகவலை மறக்காமல் நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து செஞ்சு முடிச்சுருங்க, அதாவது போஸ்ட் ஒர்க்கை வந்து முடிச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் போஸ்ட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இல்லை சில நேரம் வந்து ஒரு வாரம் டைம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இந்த வாரம் கமிங் வீக் ஃபுல்லாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 4 டேஸ் தான் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். இல்லை அதையும் தாண்டி கொடுத்தா நல்லது தான். ஓகேங்களா? இப்போ 18 வரைக்கும் பேப்பர் வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட்டு பேப்பர் வந்தோடனே அடுத்து வேலை என்ன? பேப்பர் கரெக்ஷன். அதாவது பேப்பர் கரெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு 20 டேஸ் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 22 டேஸ் கழித்து தான் ஆரம்பித்தாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த பொங்கல் லீவு இந்த லீவெல்லாம் இருந்ததுனால வந்து அதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ நடந்துருக்குது மொத்தமே 7 எக்ஸாமு அப்படின்றதுனால, செகண்ட் இயருக்கு 7 எக்ஸாமு, ஃபஸ்ட் இயருக்கு வந்து 6 எக்ஸாம் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே பேப்பர் வேல்யூவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேல்யூவேஷன் வந்து எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்திங்கன்னா நம்ம 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 21ஆம் தேதிக்குள்ளே முடிகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அனுமானம் தான், இது வந்து கன்ஃபார்ம் பண்ண டேட் இல்லை, இது ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் தான். ஸோ 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும், அதாவது வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையே தேவைப்பட்டால் ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா லாஸ்ட்டு வேல்யூவேஷன் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையே பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பேப்பர் திருத்துற ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டோட்டில் வந்து வேகமாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுனால வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் முடிச்சிட்டாங்கன்னா மார்க் ஷீட்டை வந்து அப்போவே ஜென்ரேட் பண்ணி அப்போவே சைன் வாங்கிடுவாங்க. ஏன்னா டிசம்பர் எக்ஸாமுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, அது நிறைய எக்ஸாம்ஸ் இருந்ததுனால, இப்போ வந்து கம்மியான எக்ஸாம்ஸ்ன்றதுனால அப்போவே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 21க்கெல்லாம் பேப்பர் முடிச்சிட்டாங்கன்னா அதாவது நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே பேப்பர் வந்து கரெக்ஷன் ஓவர் ஆகிடும். ஸோ ஓவர் ஆகிடுச்சுன்னா அடுத்தது என்ன? பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டு தான். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி கடைசி வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதாவது 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிசல்ட்டு வரணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பாஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணிடணும்? கூகுள் கிளாஸ் ரூம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கணும், உங்கள் பேப்பர்ஸை கரெக்டாக காலேஜுக்கு சென்ட் பண்ணி காலேஜ் ரிசீவ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? காலேஜுக்கு உங்கள் பேப்பர் போய் சேர்ந்துதா இல்லையான்ட்டு எல்லோரும் உங்கள் கொரியரோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டோ அது மூலமாக கேட்டுங்க. இல்லை உங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா உங்கள் ஸ்டாஃப்ஸ் மூக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்கள் பேப்பர் வந்துச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ரிசல்ட் வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் தள்ளி போச்சுன்னா மார்ச் 1st வீக் வரலாம். சப்போஸ் அதுமாரி தள்ளி போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 1st இயருக்கும் 2nd இயருக்கும் இந்த தகவலை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கூகுள் கிளாஸ் ரூம் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, எல்லோரும் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. வணக்கம் நண்பர், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.